நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்ல போறேன். முதல் முதல்ல நம்மள பாவம் செய்ய வச்சது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் லூசிபர். லூசிபர் என்ன பண்ணா, சொர்க்கத்து மேல ஆசைப்பட்டு தான் ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய படையை திரட்டி கடவுளுக்கு எதிராகவும் அவரோட ராஜ்யத்துக்கு எதிராகவும் ஒரு போர் புரிஞ்சான். அந்த போர்ல ஆர்க் ஏஞ்சல் ஆஃப் காட்னு அழைக்கப்படுற மைக்கேல் மூலமா தோற்கடிக்கப்பட்டான். மைக்கேல் லூசிபரை ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு அமைச்சிட்டாரு. அந்த நரகம் அண்டர் வேர்ல்ட்ல அமைஞ்சிருந்துச்சு. அந்த நரகத்துல எனி டைம் நெருப்பு கொழும்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும். அந்த நெருப்பு கொழும்புகளோட மத்தியில மைக்கேலோட புனித வாளால லூசிபரை அறுத்தறியவே முடியாத செயினால கட்டி போட்டுறார். அந்த நிமிஷம் லூசிபர் மைக்கேல பார்த்து, டேய் ஒன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கடா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நான் உலகத்துக்கு வருவேன், சொர்க்கத்துக்கும் வருவேன், உனக்கு அடிமையா வரமாட்டேன், மாஸ்டரா வருவேன், ஒரு கிரியேட்டரா வருவேன், உன்னோட கடவுளா வந்து சொர்க்கத்தை நான் தான் ஆட்சி பண்ண போறேன் அப்படின்னு லூசிபர் மைக்கேல பார்த்து சபதம் எடுத்துட்டு இருக்கும் போதே மைக்கேல் அந்த இடத்தை விட்டு சொர்க்கத்துக்கு ஒரு நெருப்பு பிழம்பு மாதிரி போயிடுறார். அதுக்கப்புறம் நரகத்துல லீச்சஸ் அடைக்கப்படுற கொடிய மிருகங்கள் மாதிரியான ஜந்துக்களும் சாத்தான்களும் லூசிபர் கூட கூட்டு சேர்ந்துருச்சுங்க. லூசிபரோட கூட்டு சேர்ந்து சொர்க்கத்தை எப்ப ஆட்சி பண்ணலாம்னு காத்துட்டு இருக்குங்க. லூசிபருக்காக அவங்க எல்லாம் சேவைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த கலிகாலத்துல கண்டிப்பா லூசிபர் சொர்க்கத்தை ஆட்சி பண்ணுவான் அப்படிங்கிற வாய்ஸ் ஓவரோட தி டெவில் கான்ஸ்பிரசி அப்படின்னு டைட்டிலையும் போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லூசிபர் எந்த இடத்துல பூமியில விழுந்து பாதாளமான நரகத்துக்கு போனானோ அதுக்கு மேல லூசிபரோட விசுவாசிகள் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. அது வழியாதான் லூசிபர் இந்த உலகத்துக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு கத்தீட்ரல்ல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஆழ்ந்த சிந்தனையோட அழகா உட்காந்து ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்களே இவங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயின் லாரா. லாரா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்ல, பழமைகளை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவ. அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் ரோசியோன்னு ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அடுத்து இத்தாலியில இருக்கிற வாட்டிகன் சிட்டிய காட்டுறாங்க. இந்த இடத்துல பெரிய எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஜீசஸோட ஷெரேன் அவரோட ரெசரக்ஷன் டைம்ல அவரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கறதுக்கான ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் ஒரு கேலரி மாதிரி வச்சு அதை எக்ஸிபிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு பயங்கர கூட்டம் வந்திருக்கு. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போறா. அங்க ஒரு பாஸ்டர், ஒரு ஃபாதர்னு சொல்லலாம், அவரு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடி கார்டை கொடுத்து, பரமா இது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது, அதனால சும்மா எல்லாம் யாரும் வர முடியாது, இந்த ஐடி கார்டை போட்டு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினா அவனுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல நீ சொல்றதெல்லாம் தப்புமா, இது முதல் போர், கடவுளுக்கும் சாத்தானுக்கும் ஏற்பட்டது, அது சொர்க்கத்துல ஆரம்பிச்சு உலகத்துல வந்து முடிஞ்சுச்சு, உலகத்துக்கு அடியில இருக்கிற பாதாளத்துல போய் அது எண்டாச்சு, அதுக்கான சாட்சிகள் இங்க இருக்கு, இது என்னைக்குமே போயிட்டு போகாது, ஒரு நாள் அவன் செஞ்ச சபதத்தை நிறைவேற்றுவான், ஒரு ஃபால்ஸ் காடா இந்த உலகத்துல அவன் அவதரிக்க தான் போறான், அதுக்கான சான்றுகள் இது, அவனை ஃப்ரீயா விடுறமா, நீ அழகா டிராயிங் பண்ணு, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. அதே சமயத்துல அந்த எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்க வெளியில என்ட்ரன்ஸ்ல காட்டுறாங்க, எல்லா மக்களும் உள்ள வந்துடுறாங்க. கடைசியா ஒரு ஊடி போட்ட லேடி உள்ள வரா, பரவாயில்ல கரெக்டான டைமுக்கு வந்துட்டீங்க, இதோட நாங்க எக்ஸிபிஷன் க்ளோஸ் பண்றோம்னு க்ளோஸும் பண்ணிட்டு
பண்ணிடுறாங்க. அந்த சமயத்துல ஒரு அண்டங்காக்காவும் என்ட்ரி கொடுக்குதுங்க. இந்த ஹூடி போட்ட பாட்டி லைன்ல எல்லார் போலயும் போயிட்டே இருக்காங்க. அங்க காட்டுற எல்லா விஷயத்தையும் பாக்குறாங்க. இது கடவுளோட ரத்தம் அப்படின்னு கைடு ஒண்ணு ஒன்னுத்தையும் சொல்லி ஒரு ஒருத்தரையும் கூட்டிட்டு போறாங்க. சரி இதெல்லாம் பார்த்தாச்சு, வாங்க மேல போலாம் அப்படின்னு ஒரு மாடியில படியில எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் சிசிடிவி கேமரால இருந்து எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த சமயத்துல ஒரு போன் வர, அதே சமயத்துல இவங்க ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறிட்டு இருப்பாங்க. அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா, அந்த ஃபாதர் போன் அட்டன் பண்ற அந்த கேப்ல ஹூடி போட்ட கிளவி கீழ் ரூம்க்கு எஸ்கேப் ஆயிடுறா. கீழ் ரூம்ல தாங்க லூசிபரோட ஸ்டாச்சு இருக்கு. அங்க போனவ நடந்து போகலங்க, அப்படியே பறந்தே போறா. ஹீரோயின் ஆல்ரெடி அங்க டிராயிங் பண்ணிட்டு இருக்கா இல்லைங்களா, அவ ரொம்ப சுவாரஸ்யமா டிராயிங் பண்ணிட்டு இருப்பா. மெயினா லூசிபரை தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த கிழவி அறவுமே இல்லாம சைட்ல வந்து நின்னுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா லூசிபரோட ஸ்டாச்சு திரும்பி ஹீரோயினை லுக் கூட்டா மாதிரி பாக்கும். அத ஹீரோயினும் நோட் பண்ணிடுவா. இல்லையே ஸ்டாச்சு ஆடின மாதிரி இருக்கே அப்படின்ட்டு லூசிபர் ஸ்டாச்சு கிட்டக்கு போய் பாப்பா. அப்ப அவ வரைஞ்ச டிராயிங் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஒத்துட்டு பாப்பா. இது ஒரு வித்தியாசம் தெரிய அப்படியே மலைச்சு போய் அதையே பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல சைட்ல நிக்கிற கிழவி இவளையே முறைச்சு பாத்துட்டு இருக்கா. திடீர்னு அந்த காக்கா கத்துற சத்தம் கேட்டோன்னு ஜன்னல் கிட்ட போயிட்டு அதை சூ சூன்னு துரத்தி விட்டுட்டு ஜன்னல சாத்திட்டு பொறுமையா ஸ்டாச்சு கிட்ட வர்றதுக்குள்ள கிழவி மைக்கேல் ஸ்டாச்சு கையில இருக்கிற கூர்வால ஆட்டையை போட்டுறா ஹீரோயின் ஸ்டாச்சு கிட்ட வர. அப்போ லைட்டா திரும்புவா பாருங்க, அந்த நேரத்துல அந்த சிசிடிவி நோட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லைங்களா ஒரு பாஸ்டர், அவரு வந்து இவளை பயமூத்திடுறாரு. ஹீரோயின் கிட்ட டைம் முடிஞ்சிருச்சுமா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னு, சரிங்க நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்ட்டு இன்னொரு வழியா போறா ஹீரோயின். அந்த பக்கம் போனா கதவு மூடி இருக்கு. பாஸ்டர் இந்த பக்கம் போலான்னு சொன்னாரே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டாச்சு வழியா வரா. வந்தவளுக்கு திடீர் அதிர்ச்சி. இந்த கிழவி சிசிடிவி பாத்துட்டு இருந்தாரு இல்லைங்களா, அந்த பாஸ்டரோட தலைய ஒரே விட்டுதான். பாஸ்டர் அதே இடத்துல காலி. இத பார்த்தா ஹீரோயினுக்கு நில கொல்லல. அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்த வழியா ஓடி எந்தெந்த கதவு திறந்திருக்கோ அதெல்லாம் தட்டி தட்டி பாத்துட்டு கடைசியா அவ போய் நிக்கிற இடம் ஜீசஸோட இருக்கும். அதை உடைக்கிறதுக்காக கையில வச்சிருந்த கத்தியாலே அதை உடைச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஒரு பாஸ்டர் நம்ம ஹீரோயினை டிராயிங் வரேன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரோட பேரு ஃபாதர் மார்க்கோனி. அவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இதை உடைக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடி வருவாரு. மைக்கேல் பாதுகாத்து, இந்த சாத்தான் இங்க இருந்து விரட்டுங்க, நீ செய்யறது பாவோ, நிறுத்து நிறுத்து உடைக்காத அப்படின்ட்டு ஓடி வந்துட்டே இருக்காரு. அதுக்குள்ள கிழவி அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிடுறா. உடைச்சு முடிச்சிட்டு திரும்பி நம்ம ஃபாதர் ஓடி வர்றாரு இல்லைங்களா, அவரை ஒரே எத்து ஃபாதர் கீழே விழுந்துடுறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பக்கம் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அதே சமயத்துல கிழவி அந்த கூர்வால வச்சு ஃபாதரோட நெஞ்சிலே இறக்கிடுறா. ஃபாதருக்கும் உயிர் அதே இடத்துல போயிடுதுங்க. அத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு மூச்சு வாங்கறது நிக்கவே இல்ல. என்னடா சத்தம் வருதேன்ட்டு கிழவி ஹீரோயின் இருக்க திசையை நோக்கி திரும்புவா. ஹீரோயினுக்கு இன்னும் பதட்டமா போயிடும். அந்த சமயத்துல வெளியில ரெண்டு பேர் உள்ள வரானுங்க. பெரிய கார்ல AK-47 எல்லாம் எடுத்துட்டு வரானுங்க. வந்தவனுங்க நேரா கிழவி இருக்க இடத்தை நோக்கி வருவானுங்க. கிழவிதான் ஆல்ரெடி என்ன சத்தம் வருதுன்னு பாத்துட்டு இருக்காளே. டக்குனி இவனுங்க ரெண்டு பேரும் வந்தோன்ன அந்த துணியை கொடுத்து எல்லாம் சுத்தி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறா. அதே மாதிரி துணியெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பும் போது ஹீரோயின் ஒளிஞ்சிருக்க இடத்த பாக்குறா. வெளியில இருந்து கேமரால காட்டுறாங்க, ஹீரோயின் ஒளிஞ்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. டக்குன்னு அந்த AK-47 வச்சிருந்த ஒருத்தன் கதவை திறந்து அவளை சுட போக உடனே கிளவி அதை தடுத்துறா. அவளை சுடாத, லூசிபர் இவளை தேர்ந்தெடுத்திருக்கான், இவளை தூக்கிட்டு வா அப்படின்னு அவளை தூக்கிடுறாங்க. கத்துறா கதர்றா ஒன்னும் பழிக்கல. அலேக்கா அவளை தூக்கிட்டு போயிடுறாங்க. நடக்கிற எல்லாத்தையும் குத்துயிருமா கொலையுருமா நம்ம ஃபாதர் பாத்துட்டு இருக்காரு. உடனே மைக்கேல் கிட்ட, மைக்கேல் என் உடம்ப எடுத்துக்கோங்க, இந்த உலகத்துல லூசிபரோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க இறங்கி வாங்கன்னு ஒரு வேண்டுதல வைக்க மைக்கேலோட ஆவி நேரா ஃபாதர் மார்க்கோனி உடம்புல பூந்துருது. அவரோட உயிர் இந்த உடம்புல பூற மார்க்கோனியோட உயிர் அந்த உடம்ப விட்டு போயிடும். டக்குன்னு மைக்கேல், இப்ப மார்க்கோனி உடம்புல மைக்கேல் தானே இருக்காரு, நம்ம மைக்கேல்னே கூப்பிடலாம். மைக்கேல் அவங்கள எல்லாம் துரத்திக்கிட்டே வராரு. அதை பார்த்த கிழவி வேகமா வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல மைக்கேலுக்கு திடீர்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அதே இடத்துல தலை வலிச்சு சுருண்டு விழுந்துடுறாரு. வண்டியை மிஸ் பண்ணிட்டாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல காட்டுறாங்க, ஒரு பெரிய ஏலம் நடந்துட்டு இருக்கு. அங்க ரொம்ப பெரிய பணக்காரர்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு பையன் வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராரு. என்னோட பேர் டாக்டர் லோரண்ட். நான் எல்லா விதமான DNA-வையும் இறந்த உடம்புல இருந்து எடுத்து புதுப்பிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கான இந்த பையன், இவனோட DNA ஆண்டோனியோ விவால்டி அப்படிங்கிற புகழ்பெற்ற சிங்கர் கிட்ட இருந்து எடுத்தது, கம் மியூசிஷியன். அவரு இவனை நான் உருவாக்குன மாதிரி நிறைய விஷயங்களை நான் பண்ணிருக்கேன். நான் அதுக்கு நீங்க நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும். சரி, இந்த பையனுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அப்ளாஸ்
கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இடத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா வருது. நான் இப்ப ரீசெண்டா கிரியேட் பண்ணது கிரேட் போயட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஆன மிக்கேலாங்கிலோ பெர்னாடிட்டோ, யார் இந்த ஏலத்தை எடுக்க விரும்புறீங்க, ஸ்டார்டிங் ரேட் 10 மில்லியன் யூரோ அப்படின்னு சொல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு 70 வரைக்கும் போயிருதுங்க. அதே சமயத்துல அந்த கிழவி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. இந்த சயின்டிஸ்ட் இறந்து போன ஸ்கெலட்டன்ல இருந்து மம்மிஸ்ல இருந்து எடுத்த டிஎன்ஏவை ஒரு புது உயிரா சயின்ஸ் மூலமா படைக்கிறாங்க. அவனை பார்க்க இந்த கிழவி வந்தோன்னு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வேற இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் இருக்கு, பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போனோன்னு ஷெரேனை காட்டுறாங்க. இதுக்காக தான் இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த ஜீசஸோட துணியை தொட்டு பாக்குறாரு. இதுக்கப்புறம் நான் படைக்க போறது பயங்கர அற்புதமானதுகளா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே கிழவி சீக்கிரமா சரகேட்ட ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றா. இவங்க என்ன பண்ண போறாங்க, ஜீசஸோட கிளாத்ல இருக்க பிளட் இருக்கு இல்லீங்களா, இதுல இருந்து டிஎன்ஏ எடுத்து லூசிபரோட டிஎன்ஏ கூட மிக்ஸ் பண்ணி புது கடவுளை ஃபால்ஸ் காட கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ட்விஸ்ட் நமக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. இது தெரியாத ஹீரோயினை ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் கேட்டு இவ தேக்கத்துல இருந்து முழிச்சு எந்திக்கிறா. இந்த இடத்துல பார்த்தா ரெடி மூணு பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. இதுல ஒருத்தி தான் விடாம அழுதுகிட்டே இருக்கா. இவனுங்க அடைச்சு போட்டு சித்திரவதை பண்றதை விட நீ அழுது சித்திரவதை பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு ஒருத்தி டென்ஷன் ஆகி கத்த, அப்பதான் ஹீரோயினுக்கு நினைவே திரும்பி இருக்கு இல்லையா, எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன்னு அவ சுத்தியும் முத்தியும் பாக்குறா. நீ எங்க இருக்க, கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. எதுக்காக கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்க, வேற எதுக்கு, பெண்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னு அந்த அழுதுட்டு இருந்தவ இன்னும் வேகமா அழ ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கத்த அழாதடி அழாதடின்னு சொல்ல கேட்காம அழுதுகிட்டே இருக்கா. பார்த்த ஹீரோயின், நான் அழுகிய நிப்பாட்டுறேன், பேரெல்லாம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு ஒவ்வொருத்தரும் தன்னோட பேரை சொல்றாங்க. அழுதுட்டு இருக்க பேர் சோஃபியான்னு சொல்ல, அழாத கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சிடலாம், நீ அழுதினா தப்பிக்க முடியாது, ஆனா நம்ம ஒன்னா இருந்தா தப்பிக்க முடியும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின், என்னோட பேர் லாரா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னோட பேர் பிரெண்டான்னு அந்த குட்ட முடி வச்சிருக்க சொல்றா. இன்னொருத்தி பேரு லீனா. இனி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு அலாரம் கேக்குது. கதவை திறந்துகிட்டு சில பேர் அந்த ரூமுக்குள்ள வராங்க. வந்தவனுங்க எல்லார்கிட்டயும் பிளட் சாம்பிளையும் போட்டோவையும் எடுத்துக்கிட்டு போயிடுறானுங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க. ரெண்டு ஃபாதர் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து மிரண்டு போய் நிக்கிறாங்க. அவங்க பின்னாடியே நம்மளோட மார்கோனி ஃபாதரும் வந்து நிக்கிறாரு. மைக்கேல் ரூபத்துல இருக்காரு இல்லையா, அவரு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்துட்டு பாவம் யாரு இது மாதிரி பண்ணது, யார பண்றாங்க அப்படின்னு கேட்டோன்னு இவங்க ரெண்டு பேரும் இவரை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. ஐயோ வாட் எ மிராக்கிள், எப்படி ஃபாதர் நீங்க உயிரோட வந்தீங்க, உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன்னு ஒருத்தர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு கால கட் பண்ணிடுறாரு. ஷெரேனை தூக்கிட்டு போறாங்க. எங்க செக்யூரிட்டி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நீங்க தான் ஃபாதர் அந்த ஷெரேனோட செக்யூரிட்டி, உங்களை கொண்டுட்டு தான் அந்த கிழவி தூக்கிட்டு போறா அப்படின்னு ஒரு ஃபாதர் சொல்ல, ஆமா நீங்க யாரு அப்படின்னு ஒரு ஃபாதர் கேட்க, அதுக்குதான் எனக்கே பதில் தெரியல, சரி இந்த ஐடி கார்டு யாரோடது அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணோட பேர் லாரா, அவ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆர்ட் பண்றவ, உங்களோட ஃப்ரெண்ட் ஃபாதர், அவளை நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க, அவ வரைஞ்சிட்டு இருக்கும் போது அவளையும் கடத்திட்டாங்க, யார் கடத்தினது, யார் ஷெரேன் எடுத்தது அப்படின்னு கேட்க, ஒரு டீமன் கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க இதை எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க இருக்காங்க என்னன்ற தகவல் ஃபாதர் வின்சினிக்கு தான் தெரியும், வின்சினி இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு மார்கோனி கேட்க, அவரு செயின்ட் மைக்கேல்ஸ் அசைலத்துல தனியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு, அவரை போய் பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரியும், இந்த கல்ட் குரூப் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மத்த ரெண்டு ஃபாதரும் சொல்ல, சரி இப்ப இந்த ஃபுட்டேஜ நான் டெலிட் பண்ண போறேன் அப்படின்ட்டு டெலிட் பண்றாரு. இவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, போலீஸ் வந்து கேட்டா என்ன பண்றது, என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்க, உங்களுக்கு பைபிள் படிச்சது இல்லையா, பைபிள் என்ன சொல்லி இருக்கு, நம்ம கடவுளோட புனித திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது, அப்ப போலீஸ்க்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு திரும்ப ஃபாதர் கேட்க, ஒரு பிரீஸ்ட் எல்லா ஃபுட்டேஜையும் டெலிட் பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க, அவர அந்த டீமானிக் ஆயா கொன்னடிச்சு அதுக்கப்புறம் ஒரு உயிர் வந்து எல்லா ஃபுட்டேஜையும் டெலிட் பண்ணிட்டாருன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்ட்டு, எனக்கு ஒரு கார் வேணும், என்னோட திங்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அவருக்கு அப்பப்ப தலைவலி வேற வருது, ஏன்னா பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போச்சு இல்லையா, மைக்கேலோட ஆவியா அவர் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால, அங்க இருக்க ஒரு கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு என்னோடதா அப்படின்னு கேக்குறாரு. ஒருத்தர் இல்லங்கிறாரு, இன்னொருத்தர் ஆமாங்கிறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மலைச்சு போய் நிக்கிறாங்க. கீழே போன மார்க்கோனி நிறைய ஃபேன்சி கார் எல்லாம் நிக்கும், பார்த்து கார் கீய பிரஸ் பண்ண அவருக்கு பிசைட்ல சின்ன வண்டி நிக்குங்க, அதுதான் ஓபன் ஆகுது. ஓ பிரீஸ்டுக்கெல்லாம் இப்படிதான் வண்டி இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போறாரு. போகும் போதே மனுஷன் பின்னாடி இருக்க காரையும் இடிச்சிட்டு போறாரு. அவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அண்டங்காகவும் போறதுங்க. போகும் போதே டெவில் டெவில்னு பாட்டு வந்தோன்னா அதை மாத்திட்டு ஒரு 70s 80s இருக்க பாட்டை வச்சு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா மும்முரமா பிளட் டெஸ்ட் பண்றானுங்க. ஃபாதர் மார்க்கோனி மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில இருக்கிற பாழடைஞ்சு போன மைக்கேல்ஸ் அசைலத்துக்கு போறாரு. அங்க போனோன்னு வின்சினிய பாத்துறாரு. நீ யாரு, இங்கேயே வந்தேன்னு துப்பாக்கி முனையில அந்த வயசானவர் மிரட்ட. இவரு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே, ஏன் நீங்க செஞ்ச பாவத்துக்காக இங்க வந்திருக்கீங்களா, ஒரு இன்னசென்ட்ட கொன்னுட்டீங்க, எதை காப்பாத்தணுமோ அதை காப்பாத்தாம தொலைச்சிட்டு அதுக்காக பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களோ, இல்ல தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கீங்களோ, என்ன பைத்தியம்னு சொல்லி இங்க அனுப்பிட்டீங்க, இதோ இந்த பெல்ட் உங்களை காப்பாத்த போதான கழுத்துல இருந்து ஒரு வெள்ளை கலர் பட்டை எடுத்து கீழே போடுறாரு. அப்ப ஃபாதர் மார்க்கோனியோட கண்ணை பார்க்கும் போது, நீ மைக்கேல் தானே அப்படின்னு கண்டும் பிடிச்சிடுறாரு.
இருக்காரு. அப்போ நடந்த அத்துணை விஷயங்களும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாரு வந்திருக்கான்றதும் புரிஞ்சிருச்சு. சரி நீ ஏன் இங்க வந்திருக்கன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்க, அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க ஷவுட்டை திருடிட்டாங்க, அதை கண்டுபிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் கையோட எடுத்துட்டு வந்து அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ காட்டுறாரு. அந்த பெரியவரும் அதை தெளிவா பாக்குறாரு. இங்க பாரு அப்படின்னு ஒரு பைனாகுலரை காட்டுறாரு. லூசிபர் எந்த இடத்துல விழுந்தான்னு தெரியும் இல்லையா, அதுக்கு மேல எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. லூசிபர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவனை வரவேற்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கோட்டை. ஆக்சுவலா இப்ப லூசிபர் இருக்கிறது நரகத்துல இல்லையா, நரகங்கிறது பூமிக்கு அடியில இருக்குது, அதுக்கு மேல இந்த மாதிரியான கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. அவனையே லூசிபர்னு சொல்றீங்க, அவன் ஒரு டெவில், டெவில்னே சொல்லுங்க அப்படின்னு மைக்கேல் சொல்ல, அவனால அங்க இருந்து தப்பிக்க முடியாது, அவனை நான் செயின் போட்டு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு மைக்கேல் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாரு. சரி வா நீ எதையும் கேட்க மாட்டேன், இங்க வந்து பாரு அப்படின்னு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புக்கு ஆராய்ச்சி பண்ற சில கல்வெட்டுகள்லாம் இருக்கு. இந்த கல்வெட்டுகள்லாம் என்ன சொல்லுது தெரியுமா, அந்த அரக்கன் திரும்ப இந்த உலகத்துக்குள்ள வருவான், அதுக்கு அவனுக்கு ரெண்டு பொருள் தேவைப்படுது, ஒன்னு பெண்களோட உடம்பு, ரெண்டாவது அவன் நரகத்துக்குள்ள இருக்கிறதுனால அவனால விடுபட முடியாததுனால டீமன்ஸ் மூலமா பீஸ்ட் ரூபத்துல அந்த பெண்களை கருவுறச் செய்றாங்க. அந்த குழந்தைகள் நீ சொல்ற மாதிரி பிறக்க முடியாம போக அந்த குழந்தைகளை காலாகாலமா நரகத்தின் வாசல்ல காவல் காத்துட்டு இருக்க கொடிய அரக்கனுக்கு காணிக்கையா கொடுக்கறாங்க. ஜென்மம் ஜென்மமா இதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சாதிக்க முடியாதத இனிமே எப்படி சாதிக்க போறாங்கன்னா, அதுக்குதான் ஜீசஸோட ஷெரைனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதுல இருக்க டிஎன்ஏவை எடுத்து அந்த பெண்ணோட உடம்புல முதல்ல செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் சாத்தானால அந்த பீஸ்ட் அவ உடம்புல செலுத்தப்படும், அது ஒரு கருவா உருவாகும், அந்த கரு லூசிபரா திரும்ப அந்த உலகத்துல பிறப்பான், இப்படிதான் அவன் உலகத்துக்குள்ள நுழையறதுக்கான வழி அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்ல, அதை கேட்ட நம்ம மைக்கேலுக்கு அதெல்லாம் முடியாது, நான் அவனை கட்டி போட்டிருக்கேன், பாக்கதான் போறீங்க, அப்படி அவன் திரும்ப வந்தாலும் நான் அவனை அழிப்பேன், கடவுள் உன்ன இதுக்காக தானே உலகத்துக்கு அமிச்சாரு அப்படின்னு அந்த பெரியவர் கேட்க, கடவுள் எங்க என்ன அமிச்சாரு, நானா தான் வந்திருக்கேன், கண்டிப்பா இந்த தடவை அவன் பிறந்தாலும் அவனை நான் அழிப்பேன், நீங்க பாருங்க இது என்னோட உறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் போக, இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோயின் மத்த பெண்கள்லாம் அடைக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த ரூம்ல இவங்க சாலித்தனமா தங்களோட இடுப்புல இருக்கிற பெல்ட் கம்மல் அது மாதிரி அணிகலன்களை கழட்டி கீழே இருக்கிற இரும்பு தகடுகள்ல நல்லா தீட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா வரவங்கள தாக்கி எப்படியாவது தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால அவங்களுக்குள்ளே தைரியம் சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு பொண்ணு மட்டும் சொல்றா, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல ஆனா தப்பிக்க முடியாதுன்னு தெளிவா சொல்றா. அதை கேட்டு இந்த பொண்ணு திரும்பவும் ஆட ஆரம்பிக்கிறான். சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க மைக்கேல் கார்ல வந்துட்டு இருக்காரு. மலைகள்ல விரிசல் ஏற்படுது, லூசிபரை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த கத்தி விலக்கப்படுது, லூசிபர் வெளியில ரிலீஸ் ஆயிடுறான். வெளியில ரிலீஸ் ஆனாலும் அவன் நரகத்துக்குள்ளதான் இன்னும் இருக்கான். அவனோட கர்ஜனை மட்டும் அண்ட சராசரம் ஃபுல்லா கேக்குற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல சயின்டிஸ்ட் கிழவிக்கிட்ட வந்து டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அந்த கத்தீட்ரல்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தனே அவ கூட தானே மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்க கரெக்ட் தான் அப்படின்னு டாக்டரும் ஒத்துக்கிறான். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க கால் ரெடி, லூசிபரோட கர்ஜனை சத்தம் கேட்டுருச்சு அப்படிங்கிறா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜீசஸோட டிஎன்ஏவையும் அந்த பொண்ணோட டிஎன்ஏவையும் ஒன்னு சேர்த்து பாத்துருக்காங்க. அதுல எது மேட்ச் ஆகுதோ அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் ஜீசஸோட பிளட் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்க டிஎன்ஏவை எடுத்து கடவுள் பாதி மிருகம் பாதின்னு ஒரு புதுசா ஒரு கிரியேச்சரை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. எல்லா பெண்களும் ஒன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உள்ளுக்குள்ள அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வராங்க. வந்த உடனே பொண்ணுங்கள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல ரெண்டு பேரும் அதே இடத்துல கொண்டு போட்டுட்டு அந்த குட்டை முடி வச்சிருந்தா இல்லைங்களா அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனோன்னு எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு இவங்க கத்தி கதறாங்க. பட் அவங்க எந்த பதிலும் சொல்லல. ரெண்டு பேருக்கும் ஏதோ ஊசிகள் போடப்படுது. கடவுளோட டிஎன்ஏ கர்ப்பப்பைக்கு அனுப்பப்படுதுங்க. அந்த சமயத்துல அந்த வயசான பாட்டி ஹீரோயின் கிட்ட, நீ அன்னைக்கு தியேட்டர்ல லூசிபரோட டிராயிங்க வரையும் போது நான் சிலிர்த்து போயிட்டேன், நீதான் சோசன் ஒன், இப்ப லூசிபருக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் இந்த பாதாள கோட்டைக்கு வந்தாங்க இல்லையா, அப்ப வின்சினி ஃபாதர் ஒரு சுரங்க பாதையை காட்டுறாரு. டக்குன்னு திரும்பி அவர் கையில இருக்க துப்பாக்கியால அந்த அண்ணங்காக்காவை சுட்டு கொண்டு வர்றாரு. உடனே மைக்கேல், எதுக்காக இதை சுட்டீங்க அப்படின்னு கேட்க, நம்ம எப்ப வீட்டை விட்டு கிளம்பணுமோ அப்பையில இருந்து இது நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு, இது இருள்களின் தூதுவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு மேல நீ தான் போக போற, ஏன்னா நீ ஆரம்பிச்சு வச்ச கதை இது, உனக்கு
பாதுகாப்பா இருட்டுல இருந்து வெளிச்சம் கொடுக்க கொஞ்சம் டார்ச், இந்த கண்ணையும் நீ வச்சுக்கோ, அங்க இருக்கிற டீமன்ஸ் நீ எதிர்க்க முடியாது, இதை வச்சு கொல்ல முடியாது, பட் அவங்கள ஸ்லோ பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்து அனுப்புறாரு. கடவுள் உன்னோட இருப்பாராக அப்படின்னு பிரேயரும் பண்றாரு. திரும்ப மைக்கில நிறுத்தி, கடவுள் உன் கூட இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேக்குறாரு. இது என்னோட வேலை ஃபாதர், நான் கண்டிப்பா இதை முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு இவர் தைரியமா உள்ள போறாரு. மைக்கேல் குகைக்குள்ள தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் வெட்டிங் கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு பில்லர்ல கட்டி போட்டுறாங்க. மேல மாடியில பாத்தீங்கன்னா மொத்த கோஷ்டியும் நின்றுட்டு இருக்குங்க. இதுல நம்ம ஆயா கலர் கவுன் போட்டுட்டு பிரின்சஸ வரவேற்கிற மாதிரி காத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல நரகத்தோட வாசல் திறக்கப்படுது. நரக காவலன் வெளியில வரான். பெண்களையும் தர தரன் இழுத்துட்டு போறான். அவங்க ரெண்டு பேரும் கத்துறாங்க கதறாங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. அவங்க அந்த கதவுக்குள்ள போனோன்னா கதவு சாத்தப்படுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கூண்டு மாதிரி வச்சு நரகத்தோட பாதி வரைக்கும் அவங்க கீழ அனுப்பிடுறான். அதே சமயத்துல நரகத்துல காட்டுறாங்க, லூசிபரோட கட்டுகள்லாம் விலங்குகள்லாம் அவுக்கப்படுது, கத்தி கீழே விழுந்துருச்சு. அப்படியே நெருப்பு ஜுவாலையா மாறி நரகத்தோட என்ட்ரன்ஸ் வழியா பூமிக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றான். இந்த பெண்களும் கீழே இறங்கிடுறாங்களா, அந்த நெருப்பு ஜுவாலை பாம்பு ரூபத்துல இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வருது. இவங்க ரெண்டு பேரை சுத்தி ஒரே டீமன்ஸ் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்த சாத்தானோட ஆவி அதுல அந்த குட்டை முடி வச்சிருக்கா இல்லையா, அவ வாய்க்குள்ள நுழைஞ்சிடுது. அவ வாய்க்குள்ள நுழைஞ்சி அப்படியே வயிற்றுக்குள்ள போகும். வயிற்றுக்குள்ள போனது அப்படியே அவளை விழுங்கிடுது, அதாவது அவளை கொன்னிடுது. அது இத்தனை நாள் பசியா இருந்துச்சு இல்லையா, அவளை ஒரு உணவா எடுத்துக்குது. திரும்ப வெளியில ரிட்டர்ன் வந்து நம்ம ஹீரோயினோட வாய்க்குள்ள போகுது. அவ வாயை திறக்க மறுக்கறா, இருந்தாலும் வலுக்கட்டாயம் பண்ணி அந்த டீமன்ஸ் எல்லாம் வாயை திறந்து விட லூசிபரோட தீய சக்தி அவ உடம்புக்குள்ள பூந்துருதுங்க. அப்படியே ஹீரோயின் மேல வரா. இவதான் லூசிபரால தேர்ந்தெடுக்கப்பட்டவ அப்படின்னு பயங்கரமா ஆர்ப்பாட்டம் பண்ணி பாட்டிமா அவளை வரவேற்க, அதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலைஸ்ட் பண்றாங்க. ஒரு பெட்ல அவளை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பண்றாங்க. அந்த சமயத்துல அந்த வயசான கிழவி வர, என்ன பண்ணீங்க எனக்கு அப்படின்னு கேட்க, உடம்புல உன்னோட வயித்துக்குள்ள இப்போ லூசிபரோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான குழந்தை தெரியுமா, புது ஜீசஸா வெளியில வரப்போது. என்னது புது ஜீசஸா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறா. எனக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் பிடிக்கல, எப்படியாவது இந்த கன்றாவிய வெளியில எடுத்து போடுங்கன்னு. பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இது எப்படியாப்பட்ட ஸ்பெஷல் குழந்தை தெரியுமா, லூசிபர் இதுவரைக்கும் யாரையுமே செலக்ட் பண்ணல, உன்னதான் செலக்ட் பண்ணிருக்கான். அதனால இந்த குழந்தைய அழகா பெத்துக்குடு, நான் உன்ன இந்த குழந்தை வயித்துல இருக்கிறதுனால தான் இவ்வளவு கௌரவமா நடத்துறேன் அப்படின்னு மிரட்டுறா. இந்த பக்கம் மைக்கேல் டார்ச் புடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரா, இப்ப லைட் எல்லாம் இருக்கிறதுனால அதை தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிச்சு போடுறாரு. அவங்களோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு உங்களை மாதிரியே இந்த லேப்குள்ள பூந்துடுறாரு. நேரா போயிட்டு ஜீசஸோட துணி இருக்கீங்களா ஷெரின், அதை சுருட்டி எடுத்து பையில வச்சுக்கிறாரு. அவருக்கு அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுல என்ன நடக்குதுன்னு இவர் பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இதெல்லாம் திருடுற, செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு கத்துறாரு. டாக்டர் ரெண்டு அடி போட்டுட்டு, எடா திருட்டு வேலை பாக்குறீங்க, பொண்ணை புடிச்சிட்டு வந்து கடவுளை உருவாக்குற சாத்தான உருவாக்குற அப்படின்ட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்ட்டு அந்த லேப்ல இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ண அந்த இடத்துல ஒரு பாம்பையும் வச்சிடறாரு. அது பர்ஸ்ட் ஆகி வெடிச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க, வெளியில பாம்பு வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்ன உள்ள உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வெளியில போகணும் வெளியில போகணும்னு அவகுதிக்கிறா. அந்த இடத்துக்கு மைக்கேல் வந்துடுறாரு. மைக்கேல் ஹீரோயின் கிட்ட வந்த உடனே, ஃபாதர் மார்க்கோனி நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு ஹீரோயின் வந்து கட்டி அணைச்சுக்கிறா. இவருக்குதான் பழசெல்லாம் மறந்து போச்சு. இந்த சமயத்துல மைக்கேலுக்கு லூசிபரோட குரல் கேக்குது. ஏன்னா லூசிபர் இப்ப ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்கான். மைக்கேல் வந்தோன்னா அதை ஃபீல் பண்ணிட்டு அவன் இவருகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதை மைக்கேலும் ஃபீல் பண்ணுவாரு. இந்த கடுப்புல இவளை நான் இங்க பாரு மார்க்கோனி எல்லாம் கிடையாது, பட் நல்லவன், உன்னை காப்பாத்த வந்திருக்கேன், இந்த ஆளுங்களோட எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே பயந்துடுறா. யாரு ஃப்ராடா, திரும்ப என்ன இங்க இருந்து கடத்திட்டு போக போறியா, ஓடுறன்ட்டு தனியா ஓப்பாட்டுல எங்கேயோ ஓட இவரு துரத்த ஒரு இடத்துல அவங்க எல்லாம் தேடிட்டு வராங்க. ஒரு சந்து மாதிரி இருக்குங்க, அதுல கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த வில்லன்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இங்க பாரு, நான் உனக்கு ஒரு முறைதான் சொல்லுவேன், மார்க்கோனி இறந்துட்டான், போ, நான் அவரோட உடம்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாருன்னு சொன்னா உனக்கு சரியா புரியாது, பட் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, அவரு காயங்கள் எல்லாம் காட்டணும்னா அவளும் நம்பிடுறா. அந்த சமயத்துக்குள்ள இந்த நரகத்தோட காவலன் ஒருத்தர் இருப்பா இல்லைங்களா, அவன் வந்து ஹீரோயின புடிச்சு இழுக்க பாக்க ஃபாதர் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுறாரு. இந்த பக்கமா வேற வழி அவங்க தப்பிக்க நினைக்க அந்த நரக காவலன் சுத்திட்டு வந்து பாஸ்டர் ஒரே அடி, பாஸ்டர் உருண்டு போய் வேற இடத்துல விழறாரு. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கல் இருக்கு, அதுக்கு அடியில ஜீசஸோட சிறையை ஒளிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நரக காவலாளிக்கும் மைக்கேலுக்கும் பயங்கர யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை கிழவி ஓடி வந்து புடிச்சிடுறா. அவங்களோட ஆட்களும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இது உனக்கு ரெண்டாவது சந்தர்ப்பம், உன் வயிற்றுல வளர கருவுனாலதான் உனக்கு நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கேன், அதை ஒழுங்கா நீ பெத்து கொடுத்துட்டு நீ ஃப்ரீயா போயிடலாம் அப்படின்னு அந்த கிழவி திரும்பவும் இவளை கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் மைக்கேல செயின் போட்டு நரக வாசல் கிட்டே கட்டி போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் காவலாளிகள்லாம் ஜீசஸோட ஷவுட்டிங்னு தேடி தேடி பார்த்துட்டு இல்லன்னொன்னு தேடுதலை விட்டுட்டாங்க. ஜீசஸோட டிஎன்ஏ தான் நம்ம கிட்ட இருக்கே, அதை வச்சு நம்ம என்ன வேணா சாதிக்கலாம் அப்படின்ட்டு டாக்டரும் சொல்லிடுறான். இந்த பக்கம் மைக்கேல் என்னோட முழு போர்ஸையும் யூஸ் பண்ணி செயின்ல இருந்து விடுவிச்சிடுறாரு. விடுவிச்சு நேரா நரகத்துக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது லூசிபரோட பூத உடல் அங்க இல்ல.
இல்லவே இல்ல. எங்க போச்சியா, எங்க போச்சியா அவனோட உடல் அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. என்னோட வால் எங்க போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல துர்தேவதைகள் பருந்து மாதிரி பறந்து வந்து, இது உன்னோட டர்ன், இவ்வளவு நாள் லூசிபர் இங்க ஜெயில கடந்தா இல்லையா, இதுக்கப்புறம் நீ கடக்க போற. உன்னோட ஸ்வாட வச்சு அவனை கட்டி போட்ட, இப்ப அவனோட ஸ்வாட வச்சு உன்னை கட்டி போட போறோம் அப்படின்ட்டு மைக்கேல அந்த இடத்துல கட்டி போட ட்ரை பண்றாங்க. அப்போ லூசிபர் எங்கன்னு மைக்கேல் கேக்க, அவன் பூமிக்கு மார்ட்டலா போயிட்டான் அப்படின்னு அந்த டீமன்ஸ் எல்லாம் சொல்லுது. அதை கேட்டோன்னு மைக்கேலுக்கு, ஐயோ தப்பு பண்ணிட்டமே, தேவையில்லாம நரகத்துக்குள்ள வந்துட்டமேன்னு ஃபீல் பண்றாரு. அதுக்குள்ள இந்த டெவில்ஸ் எல்லாம் மைக்கேல அந்த இடத்துல கட்டி போட்டுட்டு போயிடுதுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குது. அங்க இருக்கிற மலைகள்ல சின்ன சின்ன ஓட்ட போட்டு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஈசல் மாதிரி இவரை நோக்கி வர, நீ சாமியா இல்ல பேயா சொல்லு, நீ சாமியா இருந்தா உன்னோட பவரை காட்டு சொல்லு, நீ ஏஞ்சலா ஏஞ்சலான்னு மைக்கேல பாத்து கேக்க, நான் தான் மைக்கேல் அப்படின்னு சொல்ல, ஓ நீ ஏஞ்சல் மைக்கேலா, கடவுளோட பாதுகாவலன் இல்லையா, அப்போ உன்னோட சக்தியை காட்டுன்னு அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் சொல்றான். சக்தியை நான் காட்டுவேன், பட் என்னோட வால் எங்க அப்படின்னு மைக்கேல் கேக்க, லைட்டா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. யாரோ அந்த வாளை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் யாரு என்னன்னு காட்டல. அது என்ன, வால் இருந்தாதான் நான் பவரை காட்டுவேன்றது, உடனே காட்டு உடனே காட்டு, இல்லனா எங்க கூட சபதம் எடுத்துக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிருவோம், நரகத்துல இருந்து வெளியில போயிருவோம், நாங்க கடவுளை மட்டும்தான் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லணும். அவங்களை கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், எனக்கு அந்த வாழை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டா, வாழை நான் என்னன்னு கேக்குறாங்க. அந்த சில்வர்ல கோல்ட்ல மிக்ஸ் ஆகி ஷார்ப்பா ஒண்ணு இவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குமே, அதுதான்ப்பா வாழு, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க, அதுக்குள்ள அந்த இடத்துல டீமன்ஸ் வந்துருது. இந்த மக்கள் எல்லாம் புடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் குகைக்குள்ள நுழைஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த மைக்கேலுக்கு எதுவுமே செய்ய முடியல. இந்த பக்கம் காட்டுறாங்க குழந்தை பெருசா வளர்ந்துட்டே இருக்குங்க. பட் ஹீரோயின் குழந்தை தன்னோட வயிற்றுல வளர்றதுக்கு விருப்பமே இல்லாம இருக்கிறா. அந்த பாட்டி ராவா பகலா கிட்டக்கே உட்காந்து லூசிபரோட குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக அவளை ரொம்ப செக்யூரிட்டி போட்டு கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி வச்சிருக்கோம். அந்த சமயத்துல லாரா கிட்ட லூசிபர் பேசுறான். இங்க பாரு, கடவுள் தான் குழந்தையா இப்ப உன் வயிற்றுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்காரு. நான் தான் உன்னோட கடவுள், என்னோட பேர் லூசிபர். நீ எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீனா உன்னோட அழகு, நீ இழந்த வாழ்க்கை எல்லாமே திரும்ப உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நீ ஃப்ரீ உமனா இந்த இடத்த விட்டு போயிருவேன், இங்க இருக்க நர்ஸ் எல்லாம் உன்ன பாதுகாப்பா பாத்துப்பாங்க அப்படின்னு லூசிபர் சொன்னோட, எனக்கு அந்த நர்ஸ் அந்த கிழவி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறா. அதுதான் விஷயமா, அந்த கிழவிய கொல்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல நீ அந்த கிழவிய கொல்லுவ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் அவளோட வாய்ஸே மாறி போயிடுதுங்க. லூசிபரோட வாய்ஸ் தான் வெளியில வருது. இவ பயங்கர ஸ்ட்ராங்கர் ஆயிடுறா. டக்குன்னு அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு டாக்டர் வருவான், அவனை அடிச்சு போட்டுட்டு வெளியில ஓடி வரா. அந்த சமயத்துல இன்னொருத்தன் இவளை தடுக்கிறதுக்காக ஓடி வருவான். அவனை வெறித்தனமா தலைய போட்டு மிதிச்சு 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 அந்த இடத்துல கொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுய நினைவு திரும்புறா. ஐயோ நானா கொலை பண்ணிட்டேனா அப்படின்ட்டு தன்னைத்தானே வெறுத்துக்கிறா. இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்க கூடாது, நம்ம உயிரோட இருந்தா தானே குழந்தை உயிரோட இருக்கும் அப்படின்னு மெடிக்கல் ரூம் குள்ள பூந்துடுறா. இருக்க குளோரின் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. அவ உடம்புக்குள்ள இருக்க லூசிபர் அந்த கெமிக்கலை குடிக்க விடாம தடுக்கிறான். அவன் உடம்புக்குள்ள இருந்து பேசுறான், லால தண்ணியும் கண்ட்ரோல் பண்ண முடியல, லூசிபரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இனிஹோ கொஞ்சம் கெமிக்கலை அவ குடிச்சிட்டா. அதுக்குள்ள கிளவி அந்த இடத்துக்கு வந்துடுறா. இங்க பாரு, அத்தானே உடம்புக்குள்ள வளர்க்கணும்னு நினைச்சேன், நான் பாய்சனை குடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் குழந்தையும் உயிரோட இருக்காது, நானும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கபகபகவன் வாந்தி எடுக்கிறான். அடிப்பாவி, இந்த காரியத்தை நீ பண்ணிட்டியே, அந்த குழந்தைய எவ்வளவு ஸ்பெஷலா நான் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்ட்டு இங்கே கடந்து சாகு அப்படின்னு அந்த கெமிக்கல் ரூம் விட்டு வெளியில போக ட்ரை பண்ற. அந்த சமயத்துல லூசிபரோட வாய்ஸ் வெளியில வருது. இறுடி கழுவி, என்னடி நினைச்சிட்டு இருக்க, உன்னை இவ்வளவு பத்திரமா பாத்துக்க சொன்னா வந்து மடக்கு மடக்குன்னு விஷத்தை குடிப்பா, அதுக்கப்புறம் இவ்வளவு சாவுன்னு இதே இடத்துல விட்டுட்டு போவே இல்லையா அப்படின்னு கழுவிய போட்டு பொக்கு பொக்குன்னு லாரா உடம்புல இருக்க லூசிபர் அடிக்குது. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க தேவனே, என்ன மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேக்குறா, இதுதான் ஃபைனல் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் எந்த ஒரு தவறு நடக்காம பாத்துக்கோ, இவளோட கரு எக்காரணத்தை கொண்டு கலைய அப்படிங்கிறான் லூசிபர். அதுக்கப்புறம் ரொம்ப சோகமான குரல்ல, இவ என்ன லவ் பண்ணுவான்னு நான் நினைச்சேன், பட் இவ என்ன லவ்வே பண்ணல, பட் இவ வயிற்றுல வளர்ற குழந்தை மேல இவளுக்கு ஆசை இருக்கு, அந்த குழந்தையும் வெளியில வந்துட்டு மாமா மாமாங்கும், பட் அந்த மாமா மாமான்னு சொல்ற குழந்தை இருக்கு பத்தியா, அதுதான் இவ வாழ்க்கையில இவ பட போற கஷ்டமே, அது நாதான் அவளுக்கு தெரியாது இல்லையா, நீ என்ன பண்ணு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க ஒட்டு மொத்தம் எல்லாரையும் கொன்னுடு, இவளையும் கொன்னுடு, நரக வாசல் இருக்கு பத்தியா அதுல பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி நரகத்தையும் சொர்க்கத்தையும் ஒன்னாக்கிடு, இந்த கதை யாருக்குமே தெரியக்கூடாது, என்ன வளர்க்க போறது நீ தான் அப்படின்னு சொன்னோன்னா அவ ஏங்குறா, நீங்க பேசாம என் வயிற்றுலயே வளர்ந்துருக்கலாமே அப்படின்னு கேட்க, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு அதுவும் கிளம்பி போயிடுது. அந்த சமயத்துல டாக்டர் அவசர அவசரமா உள்ள நுழைய லூசிபர் டாக்டரை பார்த்து, இதுதான் நீ என்ன உருவாக்குற லட்சணமா, ஒழுங்கா வேலையை பாடுறான்னு அவனை மிரட்டிட்டு அது அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் லாராவா மாறிடுது. அடுத்த சீன்ல பார்த்தா லாராவை மொட்டடிச்சு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் பொருத்தி, இன்குபேஷன் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள அவளை வச்சு வெளியில எஸ்கேப்பே ஆக முடியாத அளவுக்கு லாக் போட்டு வச்சிருக்காங்க. அந்த சமயத்துல யாரும் இல்லாத சமயத்துல லாராவோட உடம்புல இருந்து வெளியில வந்த லூசிபர் அப்படியே ஆவியா மாறி, அந்த ஸ்னேக் ரூபத்துல போக மாதிரி போகும் இல்லைங்களா அதே மாதிரி போயிட்டு
நரகத்துக்குள்ள நுழையுது. அங்க மைக்கேல் ஆல்ரெடி சிறைப்பட்டு கிடக்குறாரு இல்லைங்களா, அவர்கிட்ட பேசணும்னா வாய்ஸ் வேணும், வாய்ஸ் வேணும்னா ஒரு உடம்பு வேணும். அங்க ஒரு டீமன் உட்கார்ந்துட்டு இருக்கு, அதோட உடம்புக்குள்ள லூசிபர் பூந்துடுறான். நேரா அந்த டீமன் மைக்கேல் கிட்ட வந்து, டேய் தம்பி எப்படி இருக்க அப்படின்னு கேக்குது. ஓ வந்துட்டியா அப்படின்னு மைக்கேல் சொல்ல, நிலைமைய பாத்தியா, என்ன சிறை பிடிச்சு வச்சிருந்த, இப்ப நீ சிறைப்பட்டு கிடக்குற, இதுதான் வாழ்க்கையோட நியதி. இதுக்கப்புறம் என்னோட டீமன்ஸ், என்னோட தூதர்கள் இங்க வருவாங்க, தூதர்கள் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இங்க வருவாங்க, உன்ன இதே இடத்துல கொன்னு போடுவாங்க, ஆன்மா கூட இருக்காது. நான் தான் நரகத்தையும் சொர்க்கத்தையும் தேவலோகத்தையும் சேர்த்து ஆள போறேன், நீ இங்கே கடந்து சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அது ரவுண்டா ஏதோ பால் மாதிரி ஒரு சீனை காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிரும். இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த மக்கள், குகைக்குள்ள இருந்த மக்கள், ஆமா இவன் உண்மையான மைக்கேல் தான், இவரை நம்ம காப்பாத்தணும், இவர் தான் நம்மளோட கடைசி ஹோப், இவர் மட்டும் இறந்துட்டாரு நம்ம எல்லாரும் இதே நரகத்துல இறக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. அந்த சமயத்துல அந்த கத்திய ஒருத்தன் திருடிட்டு போனா இல்லையா, அவன் அந்த கத்திய தூக்க முடியாம இழுத்துக்கிட்டு வருவான். அதுக்குள்ள பார்த்தா அந்த டீமன்ஸ் ஏஞ்சல் பறவைகள் மாதிரி பறந்து வந்துகிட்டே இருக்கும். இவன் மைக்கேல் கிட்ட அந்த கத்தியை இழுத்துட்டு வந்திருப்பான், அதுக்குள்ள டீமன்ஸும் வந்துரும். டீமன்ஸ் வந்துட்டு இங்க பாரு, இவன் கெட்டவன், அயோக்கியன், இவன் உங்களை காப்பாத்த மாட்டான், இவன் ஒரு டீமன், உங்களை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு அந்த டீமன்ஸ் எல்லாம் மக்களை குழப்ப பார்க்க, மக்கள் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிருது. இருந்தாலும் அந்த கத்திய தூக்கிட்டு ஒருத்த வந்தா இல்லைங்களா, அவன் மைக்கேல் கிட்ட கத்திய கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் கத்தி பறந்து போயிட்டு டீமன் எல்லாம் வெட்டி போட்டுருது. எகைன் மைக்கேலுக்கு கத்தி வந்த உடனே அவரோட சுயரூபத்துக்கு வந்துடுறாரு. கவலைப்படாதீங்க, என்னோட வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு உங்க எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு நேரா பூமிக்குள்ள வராரு. பட் மைக்கேலோட ரூபத்துலதான் வருவாரு. நேரா லாரா கிட்ட வந்து, லாரா உன்னை நான் காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்குபேஷன் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இன்குபேஷன் பாக்ஸோட தூக்கிட்டு போக, அட பைத்தியக்காரா, லாரா உடம்புல இருக்கிறது லூசிபர் நாண்டா அப்படின்னு லூசிபர் வாய்ஸ்ல பேச மைக்கேலுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாரு. அந்த சமயத்துல வெளியில வந்த லாரா, பாரு எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு வாட்டர் பேக் லீக் அவுட் ஆக மைக்கேல் மேல அப்படியே ஊத்தும். ஒரு ஆசிட் ஊத்துற மாதிரி அந்த இடத்துல புகையா வரும். அந்த நெருப்பு ஜுவாலை மைக்கேல் மேல பட்டு அவரால் தாங்க முடியாம துடிச்சிட்டு இருப்பாரு. பார், உனக்கு நான் கடைசி சான்ஸ் தரேன், நீ என்ன கடவுளா ஏத்துக்கிட்டீனா உன்னையும் நான் காப்பாத்தி இந்த உலகத்திலயும் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு லூசிபர் மைக்கேல பார்த்து சொல்ல, அதெல்லாம் முடியாத காரியம், நீ என்னைக்குமே கடவுளாக முடியாது அப்படின்னு மைக்கேல் சொல்றாரு. அது எப்படிடா, குழந்தையும் பிறக்க போது, குழந்தை ரூபத்துல பிறக்க போறேன், அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொன்ன, அப்பதான் மைக்கேல் ஒரு உண்மைய பெரிய ட்விஸ்ட் போட்டு உடைக்கிறாரு. டே பைத்தியக்காரா, நீ என்ன பண்ண, கடவுளோட டிஎன்ஏவை எடுத்து இந்த பெண்ணோட உடம்புக்குள்ள செலுத்தின, அதுவும் அவ வயித்துல கருவா வளர்ந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ண, ரொம்ப புத்திசாலியா அவ உடம்புக்குள்ள நீ வந்து ஆவியா போயிட்டீனா உன்னோட குழந்தை வளரும் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறது நீ கிடையாதுரா, கடவுளோட குழந்தை, இந்த இடத்துல கடவுள் ஒன்னு தோற்கடிச்சிட்டார், நீ ஏமாந்து போயிட்ட, நினைச்சிட்டு இருக்கியா கடவுளை நீ ஜெயிச்சிடலாம் இந்த உலகத்தை ஆளலான்ட்டு, அதெல்லாம் முடியாத விஷயம், கடவுள் நேரா வந்துதான் உன்கிட்ட சண்டை போடணும்னு கிடையாது, அவர் எங்க இருந்தாலும் அவர் மட்டும்தான் எப்பயுமே கடவுளா இருப்பாரு அப்படிங்கிற உண்மையை சொன்னோன்னு லூசிபருக்கும் அது புரிஞ்சு போயிடுது. ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, இப்ப வளர்ந்துட்டு இருக்கிறது கடவுளோட ஒரிஜினல் கடவுளோட குழந்தை, எந்த கலப்பும் இல்லாத குழந்தை, சுத்தமான குழந்தை, இந்த குழந்தை வளரக்கூடாது, இந்த குழந்தைய கொல்லணும், நாசாகணும் அப்படின்ட்டு இது புலம்பிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல கிளவி என்ட்ரி கொடுக்குறா. என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு, எனி டைம் நீ சாகணும், குழந்தைய கொல்லணும், நீ சாகணும், குழந்தைய கொல்லணும், எனி டைம் பிராங்க் பண்ணிட்டே இருக்க, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, கூட்டிட்டு போங்கடா இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. லூசிபர் சொல்றதையும் அந்த கிழவி கேட்கல. லாராவுக்கு குழந்தையும் பிறந்துருது. லாரா மயக்கத்துல இருக்கும் போது குழந்தைய தூக்கிட்டு இந்த பாட்டிமா வெளியில வந்தோன்னு, தேவனோட குழந்தை பிறந்துருச்சு, எல்லாரும் மண்டிட்டு வணங்குங்க அப்படின்னு சொன்னோன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாரும் மண்டிட்டு வணங்குறாங்க. அந்த சமயத்துல அந்த நரகத்தோட காவலன் இருக்கான் இல்லைங்களா, ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வரான் செயின் மாதிரி. அந்த நொடிகணத்துல இந்த கிழவி இந்த குழந்தைய மேல தூக்கி, இந்த குழந்தைய நான் பேப்டிசம் பண்றேன், தண்ணியால கிடையாது ரத்தத்தால அப்படின்னு குரலை உயர்த்தி சொல்ல, மக்கள் எல்லாரும் வீழ்ச்சி பாக்குறதுக்குள்ள அடுத்த செகண்ட் அங்க இருக்க காவலன் இருக்கான் இல்லைங்களா, மக்கள் எல்லாரையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுறான். அங்க பிணங்களா சரிஞ்சுகிட்டே இருக்கு, ஒருத்தரை விடாம மொத்த பேரையும் கொன்னு போட்டுறான். இத அந்த டாக்டரும் பாத்துட்டு இருக்காரு. நேரா அந்த கிழவி டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, நீங்க தயாரிச்ச அதிசயமான அற்புதமான குழந்தை, குழந்தைய நீங்க தான் பாதுகாக்க போறீங்க, இந்த குழந்தைக்கு ஒரு முத்தமிடுங்க அப்படின்னு. அந்த குழந்தைக்கு அவர் முத்தமிடுறாரு. அடுத்த நொடி ஊன்னோன டாக்டருக்கு பின்னாடி நின்ன அந்த அசுர காவலன் டாக்டரையும் கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அந்த அசுர காவலன் கிட்ட கிழவி, இல்ல யாராவது இருக்காங்களான்னு தேடிப்பாரு, இந்த கதை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த குழந்தைய சேஃப்டியான வளர்க்க போறேன், இந்த உலகத்தை ஆள போறான் அப்படின்னு அந்த காவலனுக்கு உத்தரவு கொடுத்துட்டு இது ஒரு கார்ல ஏறி போக பாக்குது. குழந்தை நரக வாசல்ல தாங்க பிறக்கும், குழந்தைய உடனே தூக்கிட்டு போயிருவாங்க. அடுத்த நொடி லாராவ அந்த நரக காவலன் நரகத்தோட கேட்ட ஓபன் பண்ணி உள்ள தள்ளிடுறான். எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு வந்த மைக்கே, லாரா எங்க, லாரா எங்கன்னு நரக வாசல்ல தேடி பாக்குறாரு. நல்ல வேலையா நரக வாசல்ல அவ தொத்திக்கிட்டு இருக்கா, அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து, லாரா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உன் வயித்துல இத்தனை நாளா வளர்ந்தது அசுர குழந்தை கிடையாது, தேவனோட குழந்தை, உண்மையான கடவுளோட குழந்தை, அது நீ பாதுகாத்து வளர்க்க வேண்டியது உன்னோட கடமை, இந்தா ஷெரின் இதை நீ பத்திரமா வச்சுக்கோ
அப்படின்ட்டு கார் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த கிழவி கிட்ட இந்த குழந்தைய புடுங்கி தாரா கையில கொடுத்து நேரா வின்சன் ஃபாதரை போய் பாரு, அவரு உன்னை எங்க கூட்டிட்டு போகணுமோ அங்க கூட்டிட்டு போவாரு, அவரோட பாதுகாப்புல குழந்தைய பத்திரமா வளரு அப்படின்னு சொல்லிட்டுறாரு. நீங்க எங்க போறீங்க மைக்கேல் அப்படின்னு கேட்டோன்னா என்னோட வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. அதாவது இவரு சொர்க்கத்தை நோக்கி போக போறாருங்க. அதுக்கப்புறம் நேரா வந்தவரு கிழவி கீழே கிடக்கறத பாக்குறாரு. பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட, ஆமா நீ இப்ப தேவ குழந்தைய வளர்த்ததா இருக்கட்டும், நீ சொல்றதுல நியாயம் இருக்குதான், ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நரகத்தோட வாசல் திறக்கப்பட்டுருச்சு, இருக்க டீமன்ஸ் மொத்த பேரும் வேலை வந்துட்டு இருக்காங்க, இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு கிழவி சொல்ல கிணு மைக்கேல் நரகத்தோட வாசல் கிட்ட ஓடுறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, டீமன்ஸ் ஒண்ணு ஒன்னா வெளியில வருது, இவரு போராடி ஒரு ஒரு டீமனா கொண்டுட்டு இருக்காருங்க. டக்குன்னு நிமிந்து பாக்குறாரு, கிழவி ஆல்ரெடி வாசல அழிக்கிறதுக்காக சில பாம்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இவர் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறாரு. அந்த பாம்ப்ல இவரும் இறந்து போயிடுறாரு. அந்த பாம்ப் வெடிக்கிறத பினாக்குலர்ல இருந்து வின்சன் ஃபாதர் பாத்துட்டு இருக்க மைக்கேல் சாதிச்சுட்டான், மைக்கேல் டீமனை ஒழிச்சுட்டான், இனிமே லூசிபர் இருக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன்ல லாராவை கூட்டிட்டு கத்தீட்ரலுக்கு போறாரு. நாங்க குடுக்கறாரு கேன் சரேனா பாதுகாப்பா லேசர்ல பின்னாடி வைக்கிறாங்க. லாராவையும் குழந்தையும் கூட்டிட்டு இவர் இருக்கிற அதே அசைலத்துக்கு வந்து குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் மைக்கேல் நரகத்தை நோக்கி போறாரு. அவரோட ஒரிஜினல் ரூபம் ஏஞ்சல் மாதிரி அவருக்கு ரெக்கையும் முளைக்குது. அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. மைக்கேல் நாங்க வீட்டுக்கு போக போறோமா அப்படின்னு ஆர்வமா கேட்க, உங்களுக்காக தான் நான் திரும்ப இந்த நரகத்துக்குள்ள வந்தேன், உங்களை காப்பாத்ததான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்கள காப்பாத்தி பூமியில விட்டுறாரு. அடுத்த சீன்ல இந்த குழந்தை வளர்ந்து பெருசாயிடுச்சுங்க. ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தையா இருக்கும். அதர் வின்சன் கூடயும் அம்மா கூடயும் நடந்து போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒளிஞ்சிருந்து இந்த கிழவி இதுவா லூசிபர் அப்படின்னு கூப்பிட அதுக்கு ஒரு டவுட், வளர்ந்துருக்க குழந்தை லூசிபரா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அந்த குழந்தை மெதுவா திரும்பி பாக்குது, அது மூக்குக்குள்ள இருந்து லூசிபர் வெளியில வந்துட்டு திரும்பவும் அது உள்ள இழுத்துக்குது. இப்ப லூசிபர் எங்க இருக்கானா, இது வரைக்கும் நரகத்துல அடைப்பட்டு கிடந்தான், இப்ப கடவுளோட பிடியில அவன் இருக்கான், எக்காரணத்தை கொண்டு இந்த உலகத்துல இருக்க மக்களை அவன் அழிக்க முடியாதுன்ற மாதிரி பெரிய மெசேஜ கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. படம் இவ்வளவு லாங்கா போனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, கதையில எந்த ஒரு சீனையும் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது, அதனாலதான் இவ்வளவு லாங்கா இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.